हेलो स्टूडेंट्स वेलकम टू श्रीमैक्स चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 1ல எக்சர்சைஸ் 1.3ல 4th சம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days அதாவது 4 மென்னும் 4 விமனும் சேர்ந்து ஜாயிண்டா வேலை பார்த்து 3 நாள்ல வந்து ஒரு வர்க்க கம்ப்ளீட் பண்றாங்க அதே நேரத்துல 2 men and 5 women can finish the same work jointly in 4 days அதே நேரத்துல வந்து 2 மென்னும் 5 விமனும் ஜாயிண்டா வேலை பார்த்து அதே வேலைய வந்து 4 டேஸ்ல முடிக்கறாங்க இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find the time taken by one man alone and that one woman alone to finish the same work இதே வேலைய வந்து ஒரே ஒரு men வந்து வர்க் பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாரு ஒரே ஒரு women மட்டும் பண்ணாங்கனா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறது நம்ம find out பண்ணும் இதுக்கு வந்து matrix inversion method யூஸ் பண்ணி variables find out பண்ணும் சோ இப்ப நம்ம வந்து work done நம்ம வந்து ஒரு work done வந்து ஒருத்தர் பண்ணுற ஒர்க் டன் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம் லெட் த ஒர்க் டன் பை ஒன் மேன் ஒரு மேன் வந்து ஒன் டே ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் ஸோ ஒர்க் டன் பை ஒன் விமன் இன் ஒன் டே ஸோ ஒரு விமன் வந்து ஒன் டேயில் ஒர்க் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்களோ அதை ஒய்னு எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டை வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றுறோம் ஃபேர் 4 மென் அண்ட் 4 விமன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஒருத்தர் வந்து எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் எத்தனை டேஸில் முடிப்பாங்க 4x அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க 4x அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 4 மென் 4 விமன் ஸோ ஒரு மென் வந்து எக்ஸ் டேஸ்னா 4 மென் வந்து 4x இப்போ ஒரு விமன் வந்து ஒய் டேஸில் வந்து முடிப்பாங்கன்னா 4 விமன் வந்து 4y டேஸ் அப்போ 4x ப்ளஸ் 4y இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளில் 3 டேஸில் ஒர்க் பண்ணுற வேலையை இப்போ 1 டேனா 1/3 எடுத்துக்கணும் 3 டேஸ் வந்து டோட்டல் ஒர்க்கு ஆனால் 1 டேயில் எவ்வளோ பண்ணுவாங்கன்னா அதில் வந்து 1/3 ஒர்க்கு தான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால 1/3 ஸோ இப்போ இது ஃப்ராக்ஷனில் வந்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த 3 அண்ட் சைட் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x ப்ளஸ் 12y 4 3s are 4 3s are ஸோ ஈக்குவல் டு 1 இப்போ இந்த ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு ஹோல் நம்பராக மாறிடுச்சு இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு மென்னும் 5 விமென்ஸும் சேர்ந்து 4 டேஸில் முடிப்பாங்க ஸோ ரெண்டு மென் வந்து 2x ஸோ ஒரு நாள் ஒர்க்கு எக்ஸு அதனால் 2x அதே மாதிரி 5 விமன்னா விமன் வந்து ஒரு நாளைக்கு ஒய் ஒர்க் டன் வந்து ஒய் அப்போ 5 விமனுக்கு வந்து 5 × y 5y ஸோ 2x ப்ளஸ் 5y இது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எத்தனை வேலை முடிப்பாங்கன்னா 1/4 முடிப்பாங்க ஏன்னா 4 டேஸ் வந்து டோட்டல் ஒர்க்கு இப்போ ஒரு நாளைக்குனா 1/4 தான் முடிப்பாங்க 1/4 ஸோ இப்போ இதையும் நம்ம ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம் இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8 4 5s are 20 இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் இப்போ இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஏ வந்து இதோடைய கோஎஃபிஷியன் எக்ஸ்பையோடைய கோஎஃபிஷியன் தான் ஏ ஸோ இது வந்து 12 12 8 20 வரும் அப்புறம் எக்ஸ் வந்து வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் அப்புறம் வந்து பி ஈக்குவல் டு பி இல்லையா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் தான் வரும் 1 1 ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மில் எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் எக்ஸோடைய வேல்யூ என்ன ஏ இன்வர்ஸ் இன்டு பி எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஃபார்மில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு பி ஸோ அப்போ இந்த ஏயை வச்சு நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க ஸோ டயக்னல்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டயக்னல்ஸ் எடுங்க 12 × 20 இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டயக்னல்ஸ் வந்து 12 × 8 ஸோ 240 − 96 144 ஸோ 0 தவிர வேறு வேல்யூ வந்துருச்சு அப்போ 0 வரலைன்னா என்ன அர்த்தம் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 144 வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்வர்ஸை இதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ இன்வர்ஸுடைய ஃபார்முலா 1/determinant ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண 144 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் தானே இங்கே கொடுத்துருக்காங்க 2/2 மேட்ரிக்ஸில் வந்து இந்த 2/2 மேட்ரிக்ஸில் நீங்கள் வந்து லீடிங் டயக்னலில் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இங்கே 20 வரும் இங்கே 12 வரும் அதுக்கப்புறமா மைனர் டயக்னலில் என்ன பண்ணணும்னா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ் 12 வந்து −12 ஆகும் ப்ளஸ் 8 வந்து −8 அப்போ 20 இங்கே 12 இங்கே −8 12 −8 அவ்வளோதான்
இது வந்து a இன்வர்ஸ் சோ இப்போ நமக்கு a இன்வர்ஸோட b ஐ மல்டிப்ளை பண்ணா தான் x கிடைக்கும் சோ அப்ப இந்த a இன்வர்ஸ் அப்படியே எழுதிட்டு b வந்து 1 1 தான் சோ அதனால இப்போ என்ன பண்ணோம் இத மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க இந்த இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோவும் இந்த காலமும் பண்ணுங்க 21 ஸா 20 minus 12 ஸா minus 12 சோ 20 minus 12 அடுத்து minus 8 1 ஸா minus 8 12 ஸா 12 சோ இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க இங்க என்ன வரும் 12 minus 20 minus 12 வந்து 8 minus 8 plus 12 வந்து 4 வருது சோ இந்த 144 வெளியில இருக்குல அத உள்ள எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணுங்க 8 into 1 by 144 4 into 1 by 144 இப்போ இது வந்து கேன்சல் பண்ணா 8 டேபிள கேன்சல் பண்ணா 1 டைம் 18 டைம் போகும் 144 வந்து 18 டைம்ஸ் அதே மாதிரி இது 4 டேபிள பண்ணா 4 1s are 4 144 வந்து 36 டைம் அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 by 18 1 by 36 னு கிடைக்குது சோ x உடைய வேல்யூ வந்து 1 by 18 அதாவது ஒரு நாள்ல வந்து அவங்க எவ்வளவு வர்க் பண்றாங்கன்னா தி வர்க் டன் பை 1 டே தான நம்ம எடுத்துறோம் தி வர்க் டன் பை 1 man in 1 day தான் x னு எடுத்தோம் சோ அது வந்து 1 by 18 வந்திருக்கு சோ அப்ப ஒரு நாளைக்கு வந்து 118 த் வர்க் முடிச்சாங்க அப்படினா அப்ப டோட்டலா எத்தனை நாள்ல முடிப்பாங்க 18 டேஸ்ல ফুল வர்க்கே முடிச்சுவாங்க 18 டேஸ்ல தான் ফুল வர்க்கே முடிப்பாங்க ஏனா 18 பை 18 தானே ஹோல் ஹோல் வரணும்னா 18 பை 18 வரணும் சோ அப்ப 18 டேஸ்ல ফুল வர்க்கே முடிச்சுவாங்க அடுத்து y கிடைச்சிருக்கு தி வர்க் டன் பை 1 விமன் இன் 1 டே சோ ஒரு விமன் வந்து 1 டேல வந்து எவ்வளவு வர்க் முடிப்பாங்கன்னா 1 பை 36 தான் அவங்க முடிப்பாங்க சோ அப்ப அவங்க ஃபுல்லாவே வர்க் முடிக்கணும்னா அது 36 டேஸ் ஆகும் 36 பை 36 இல்லையா அதனால 36 டேஸ் வந்து ஆகுது டைம் டேக்கன் பை தி வுமன் டு ஃபினிஷ் தி வர்க் வந்து 36 டேஸ் இதுதான் கேட்டாங்க அவங்க ஒரு men வந்து தனியாவே அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு women வந்து தனியாவே வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டாங்க men க்குனா 18 டேஸ் ஆகும் women க்குனா 36 டேஸ் ஆகும் தட்ஸ் ஆல் தி சம் தேங்க் யூ